சுத்தி பாரு நீ அழகா இருக்கல உனக்கு நல்ல மனசு இருக்கல அதனால தான் உன்னை லவ் பண்ணேன் உன சுத்தி சுத்தி வந்தேன் இது எனக்கு தப்பா தெரியல உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம் அதனால தான் நீ என்ன வீட்ல திட்டன ஷாப்ல திட்டன ஹாஸ்பிடல்ல திட்டன இது பாரு இதுல என்னோட வீட் நம்பர் செல்லார் நம்பர் பர்சனல் நம்பர் எல்லாம் இருக்கு போன் பண்ணி திட்டு நீ திட்டாத இடம் இந்த தெரு ஒண்ணுதான் இங்க திட்டு ஹலோ ப்ளீஸ் ஹலோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க வாங்க ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ளீஸ் வாங்க வாங்க ப்ளீஸ் இத பாருங்க இந்த பொண்ணு போன திட்ட போகுது நீங்க எல்லாம் பாருங்க திட்டு கம் ஆன் திட்டு என்னது புக்கி எதுக்கு இது பூ மட்டும் இல்ல என்னோட இதயம் என்ன நான் உங்களை ஏ மனச நீக்கு பிடிச்சிருக்கு அப்படினா என்ன அதா லவ் டும் 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 என்ன
கல்யாணம்தான் தாலி கட்டலாதா சுபாஷோட அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனா தாலி கட்டாமலேயே என்னோட அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அச்சோ எப்பமா இன்னைக்கு ராத்திரி சுபாஷ் அடுத்த ராத்திரி 9 மணிக்கு ஓ ரூம்புக்கே வந்து சொல்லுச்சுடா அப்புறம் நான் டெல்லி போயிட்டு வரதுக்குள்ள நான் சொன்ன மேட்டர் கிளியர் பண்ணுங்க அந்த பேக் கொடுங்க லட்சுமி என்னங்க முஞ்ச பாரு சுபாஷ்ங்க அப்பவே சாப்பிட்டு தூங்க போயிடுச்சு அப்படியே அவ ரொம்ப நாளா ஃபாரின் ஷூ வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அது இப்பதான் கிடைச்சது பாத்தா ரொம்ப சந்தோஷப்படும் நானே ஏப்பி கொடுத்துடுறேன் கொடுத்துற சங்கர் நாளை காலையில சீக்கிரமா வந்துருங்க இன்னைக்கு தப்பிச்சிட்டே நாளைக்கு பாத்துக்கறேன் விளையாட்டு புத்தியினால எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து போச்சு பாத்தியா இனிமே அன்னைக்கு புத்திர பாக்கியமே கிடையாதுடா சுபாஷ் நடந்தத நினைச்சு மனசை குழப்பிக்காத நீ என்ன வேணும்னா செஞ்ச இட் வாஸ் மியர்லி அன் ஆக்சிடென்ட் உன் அண்ணியோட உயிருக்கு ஒன்றும் ஆயிடாது வருத்தப்படாது நீ வருத்தப்பட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது She is all right. பயப்படுறது கொண்டுமே இல்ல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்த போதும் சுபாஷ் நீ எதுக்காக வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியும் நீயே எங்களுக்கு குழந்தையா இருக்கிய அந்த சந்தோஷத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ரோஸ் மில்க் ஜில்லுன்னு இருக்கு அவன் வர்றதுக்குள்ள குடுத்துடணும் நல்ல வேலை
இன்னைக்கு அந்த பயவுள்ளே காணா எதை தின்னாலும் எதை வாங்கினாலும் ஆளுக்கு பப்பாதி கேக்குறாயா கூட பிறந்த தம்பியா தம்பி இந்த நாய் பிறக்கலன்னு யாரு கவலைப்பட்டா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே குடிச்சா அவன் கிணறுக்கு நான் வந்துருவேன் அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா என்ஜாய் அண்ணே பிரம்மையா இருக்கும் அண்ணே யாரா யாரா நான் தானே நீயா ஆமா அண்ணே நீ எங்க இருக்க அண்ணே என்னதான் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாம பிறந்திருந்தாலும் அண்ணே தம்பிங்கிற பாசம் மட்டும் என்னைக்கு நமக்குள்ள விட்டு போகாதுனே அண்ணே உன் கலர் காக்கா கலர்னாலும் உன் இருதயம் கொக்கு கலர்னே ஆஹா எனக்காக இந்த ரோஜா பால கையில வச்சுக்கிட்டு தம்பி எப்ப வருவான் தம்பி எப்ப வருவான்னு வெயிட்டிங்ல இருக்கிறியனே யார் நானு ஆமா இப்போ உனக்கு என்ன வேணும் இது வேணுமா ஆமா எப்படி குடிக்கிறது எச்சி பட்டாத அது எப்படி எச்சி படும் நான் தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேனே நீங்க எல்லாம் ஏன்டா போறீங்க உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிப்டி பிப்டி ஒண்ணு ஒண்ணு அரபியே ஆ டேய் வர மாட்டீங்க வர மாட்டீங்க புரிஞ்சுங்கனே நல்லா புரிஞ்சுங்கனே ஐயோ மறுபடியும் வர மாட்டீங்களா டேய் நல்லா ஊருடா டேய் அச்சோ வரல டேய் டிஸ்டர்ப பண்ணாதடா சொரி நாயே டேய் என்னே சத்தியமா குடிக்கலடா காசு போட்டு வாங்கன நான்டா ஏன் உனால குடிக்க முடியலையா வரலடா எங்க ஏடே ஹே இது என்னனே என்னடா இது பஞ்சிடா அம்மா இது எப்படி இங்க வந்துச்சு நான்டா வச்சேன் அம்மா முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம் பூஜிக்கு உன் ஓய்வு மட்டும் தான் அஞ்சு வைப்பேன் நினைச்சேன் நீ குடும்பத்தோட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்பா எங்களுக்குள்ள கொள்கையில தான் வேறுபாடு குடும்பத்துல இல்ல இல்லையாடா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் நல்லதை ஆதரிப்பேன் கெட்டதை எதிர்ப்பேன் ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இவனை எதிர்க்க முடியல ஏன்னா இவன்கிட்ட கெட்டதே இல்லையே டாடி டாடி இந்த சுபாஷ் அங்கிள்க்கு ஒண்ணுமே தெரியல என்னமா சொல்ற இந்த சுபாஷுக்கு தெரியாத விஷயமே இல்லையே இல்ல டாடி இந்த வரலட்சுமி பூஜை எதுக்கு நடத்துறாங்கன்னு கேட்டா திரு திருன்னு முழிக்கிறாரு பூஜை இருக்கு வீட்லயே இருன்னு சொன்ன இருந்த எதுக்காக இந்த பூஜைன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ லட்சுமி அவன் தான் கேட்கல நீயாவது சொல்லிருக்கலாம்ல சுபாஷ் வரலட்சுமி பூஜைங்கிறது தம் புருஷன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் தன்னோட தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக சுமங்கலி பெண்கள்லாம் சேர்ந்து செய்யற பூஜை அதுதான் நம்ம வீட்டுல மட்டும் இல்லப்பா இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுடைய தாலியும் நிலைக்கணும் அதான் என் பிரார்த்தனை புரிஞ்சுதா இவனுக்கு எங்க புரிய போகுது கண்ட நேரத்துல ஊர் சுத்தத்தான் தெரியும் அங்கிள் இவர் முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்டாரு எங்க வீட்டுக்கார சொன்னாரு என்னது இவன் மாறிட்டானா ஆமா கோயில் குளம்னு சுத்துறான் அம்பாள் பக்தனாவே ஆயிட்டான் வீட்டுல கூட சிக்கன் மட்டன் சாப்பிட்டு இருக்க மாட்டானே ஆமாங்க கொஞ்ச நாள் தயிர் சாதம் ஊறுகாய் போதுங்குதுங்க அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன் நம்ம ஆத்து பிள்ளையாண்டான் இப்போ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான் என்ன அப்படி பாக்குறேன் ஒரு குருக்கள் பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான் தங்கமான பொண்ணு தங்க கலர்ல இருப்பா யார் அந்த பொண்ணு பொண்ணு பேரு சாவித்ரி சார் கூட எங்க காதலுக்கு பிரிட்ஜ் மாதிரி பாலம் மாதிரி இருந்தார் ஏய் ஏய் அந்த பொண்ணு தான் உனக்கு சரியான மனைவியா அமைவான் நான் ஹெல்ப் பண்ணேன் அங்கிள் என்ன பண்றீங்களோ தெரியாது அடுத்த தடவை இந்த பூஜையில இவன் பொண்டாட்டி கையால தான் எம் பொண்டாட்டி புடவை வாங்குவோம் ஒரு நல்ல முடிவா எடுங்க நான் வரேங்க 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 அப்பா நீங்க என்ன சொல்றீங்க டேய் நான் அவனுக்கு வெறும் ஃபாதர் தான்டா நீ தான் காட்ஃபாதர் நீ எடுக்கிறதா முடிவு டேய் நீ ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நான் இல்லைன்னு சொன்னதில்லை ஒரு நல்ல நாளை பார்த்து நாம் அந்த குருக்கள் வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேட்போம் அண்ணே இன்னைக்கு நல்ல நாள் தான் என்னது பெரியவாள்லாம் திடீர்னு வெத்தலை